ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இன்னர் ஒயர் வச்சுங்க, ரெண்டு ஒயரில் இது மாதிரி ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. நான் இந்த கூடை வந்துங்க ஏற்கனவே போட்டு முடிச்சுட்டுங்க. இந்த கூடை வீடியோ போடலிங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தேட் தாங்க, அதனால் இது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரிய அப்படிங்கிறக்காக பெருசாக இது வீடியோ போடலிங்க. இருந்தாலும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க எப்படின்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 6 அடி அளவில் ஒயர் எடுத்துக்கலாங்க. 6 அடி அளவில் ஒயர் எடுத்துட்டுங்க, கீழே நெல்லிக்காய் நாட்டில் பேஸ் போட்டிருக்குறேங்க. பாருங்கள், இந்த சைடு மொத்தம் இந்த சைடு 4 நாட்டு, இந்த சைடு 4 நாட்டுங்க. மிடிலில் வெள்ளை வர்றதுக்காக ஒரே ஒரு வருஷம் மட்டுங்க, இந்த மொதல் வருஷம் மட்டும் ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்குறேங்க. மீதி எல்லாமே அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே வந்துங்க ஊதா கலர் ஒயரில் போட்டிருக்குறேங்க. 1, 2, 3, 4 வருஷம் போட்டிருக்குறேங்க. இந்த சைடு அதே மாதிரி 4 வருஷம் நெல்லிக்காய் நாட்டில் போட்டிருக்குறேங்க. தெரியுதுங்களா, பார்த்துக்கோங்க பேஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்துங்க ஒரே ஒரு வருஷம் மட்டும் கோதுமை நாட் போட்டிருக்குறேங்க. கோதுமை நாட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாங்க, இல்லை நீங்கள் அப்படியே வேணால் கூட பாக்ஸ் நாட் வச்சு அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் போடலாங்க. பாக்ஸ் நாட்டும் போட்டுக்கலாங்க, இல்லை நீங்கள் சிவன்கண் நாட்டு கூட இதிலேயே போடுறதுனால போடலாங்க. சிவன்கண் நாட்டு போடுற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 அடி மட்டும் ஒரு அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா இவ்வளோ ஹைட்டு வராதுங்க, இதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வருங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே பாக்ஸ் நாட் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிருக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தெரியாதவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட்ஸுங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே இருக்குங்க. ஏணிப்படி முடிச்சு இந்த நெல்லிக்காய் நாட் போடுறதும் எப்படின்னு காட்டியிருப்பேங்க, கோதுமை நாட்டும் எப்படின்னு காட்டியிருப்பேங்க. அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட்டு, அந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் வந்துங்க உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, அதை பார்த்துக்கலாங்க நீங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஃபுல் கூடையுமே அவ்வளோதாங்க. அதே மாதிரியே நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு இது புரியலைங்க, எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு புரியல, இது எப்படி போடுறதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஏற்கனவே வந்துங்க ஒரு கொடையை ஒன்று அப்லோடு பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த கொடையில் இதே மாதிரி பேஸ் போட்டு காட்டியிருப்பேங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. அப்படி இல்லைனா ஒரு கேப் ஒன்று போட்டு காட்டியிருப்போம் பாருங்கள், க்ரீன் கலர் ஒயரில் ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பேங்க. அந்த கேப் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. அந்த கேப் வீடியோ சேம் பேஸ் தாங்க, அதுலேயுமே இதே மாதிரியே கோதுமை நாட்டு கூட வச்சு யூஸ் பண்ணியிருப்பேங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் நான் வந்துட்டுங்க இந்த கூடைக்கு வந்துங்க 8 அடி அளவில் ஒயர் எடுத்துட்டுங்க. 6 அடி அளவு இருந்தாலே போதுங்க, ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிங்க. அந்த ஒயரையே வந்துங்க இந்த சைடு அப்படியே உள்ளே எடுத்துட்டுங்க, இன்னர் ஒயருக்காக எடுத்துட்டுங்க. இன்னர் ஒயருக்காக எடுத்துகிட்டு அதை இப்படி வெளியில் கொண்டு வந்துட்டுங்க. இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஒயரை வச்சுங்க அப்படியே ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி இந்த ஹேண்டில் போட்டுருக்குறேங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணுன்ட்டெல்லாம் இல்லைங்க, நான் எனக்கு இது ஒயர் மீதமானதுனால அப்படி போட்டு காட்டியிருக்குங்க. நீங்கள் வந்து இன்னர் ஒயர் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஹேண்டில் வந்து என்ன அளவில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவில் வந்துங்க இன்னர் ஒயர் நீங்கள் எவ்வளோ ஒயர் வேணாலும் வச்சுக்கலாங்க. ஆனால் மேலே வந்து நம்ம 2 ஒயர் வச்சு தான் இப்போ இதை போட்டிருக்குறேங்க. இந்த ஹேண்டில் போட்டிருக்கிறது இன்னும் 2 ஒயர் மட்டும்தான் வச்சு போட்டிருக்குறேங்க. ஆனால் வந்து நீங்கள் இன்னர் ஒயர் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாங்க. எவ்வளோ ஹெவியாக உங்களுக்கு கைப்பிடி வேணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ பெரிய கூடைக்கு வேணாலும் இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இல்லை மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இந்த கூடைக்கு பாருங்கள், நம்ம கைப்பிடி போடுறங்க இருக்கிற எல்லா ஒயருமே பாருங்கள் அந்த எண்டு வரைக்கும் சொருகி விட்டுங்க. இந்த கீழே வரைக்கும் இந்த கடைசி வரைக்குமே இருக்கிற எல்லா ஒயருமே சொருகிட்டுங்க, சொருகிட்டுங்க. பாருங்கள், இதில் ஒரு 4 ஒயர் மட்டுங்க, 4 ஒயர் மட்டுங்க ஒரு 4 இடத்துல விட்டுருக்குறேங்க. இது மாதிரிங்க, இதை வச்சே வந்துங்க கைப்பிடி வந்து இன்னர் ஒயராக இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை விட்டுருக்குறேங்க. அது கட் பண்ணாமல், சொரி கட் பண்ணாமீங்க. பாருங்கள், இந்த இடத்துல வெளியே எடுத்துகிட்ருக்குறது தெரியுதுங்களா, 4 ஒயர் எடுத்து விட்டுருக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடுமே 4 ஒயர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது ரெண்டை சேர்த்து இப்படி இன்னர் ஒயராக வச்சு இதை கைப்பிடியாக போட்டுக்கிறதுக்காக இப்படி வெளியே எடுத்து விட்டுருக்குறேங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி உள்ளே வெளியெடுக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பாருங்கள், இந்த இடத்துல இது எப்படியே விட்டு எடுத்துக்கலாங்க. சும்மா அப்படியே போகிற போக்கில் வெளியே எடுத்துடலாங்க. இன்னும் ரெண்டு பக்கம் பக்கமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த 2 நாட்டுக்கு கீழேங்க, 2 நாட்டுக்கு கீழே அல்லது 3 நாட்டுக்கு கீழே வேணால் கூட நீங்கள் எடுக்கிறேன்னு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ இது வந்து ஒரு 3 நாட்டுங்க, மொத்தம் 3 நாட்டுக்கு கீழேங்க. நீங்கள் இன்னும் கீழே இறக்கி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க. இன்னும் ஹேண்டில் வந்து இன்னும் கீழே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சும்மா சின்னதாக பூஜா பேஸ்கெட் அளவில் தான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஹெவியான கைப்பிடி தேவையில்லை, இருந்தாலும் நம்ம இன்னர் ஒயர் கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்து போட்டுக்கலாங்க.
இது மாதிரி எல்லாம் வெளியே எடுத்து வச்சுங்க. நம்ம பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கோம்லங்க. இதை வந்துங்க இப்படி ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு, அதாவது லென்த்து உங்களுக்கு பாருங்கள் இந்த கூடை வந்து எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதை வச்சுக்கோங்க. கைப்பிடி எவ்வளோ வேணுன்ட்டு அந்தளவுக்கு இது ரெண்டை இப்படி சேர்த்து பிடிச்சிங்க. இதை ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்குவோங்க. சும்மா ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டுங்க. இதுக்கு மேலே வந்துங்க ஒயர் சுற்றிட்டு வருவோம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள் இது இருக்குன்ட்டா இதை வந்துங்க இந்தளவு கட் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்னும் லென்த்தாக இருக்குன்னா உள்ள அப்படியே வச்சு சொருகிக்கோங்க. கைப்பிடி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா, ரொம்ப ஹைட்டு வேண்டாங்க. உங்களுக்கு வந்து மீடியமாக ஒரு கூடையோட ஒரு கூடைன்னா அந்த கூடைக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுன்ட்டு உங்களுக்கு தெரியுமில்லைங்க. அப்ராக்சிமேட்டாக அந்த அளவில் எடுத்துக்குவோங்க. நான் இந்த கூடைக்கு தேவையான அளவுங்க இது இப்படி எடுத்துட்டுங்க. எடுத்துகிட்டு இது செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் அப்படியே அந்த இருக்கிற ஒயரை எடுத்து சும்மா அப்படியே செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டுங்க. இருக்கிறதவே கரெக்டாக டிவைட் பண்ணி ஒட்டிட்டுங்க. ஏன்னா ரொம்ப சின்ன ஹைட்டு சின்ன கூட பூஜா பேஸ்கெட்டுக்கு வர அளவு தான் கூட, அதனால வந்துங்க இதுவே போதுன்ட்டு அப்படியே விட்டுட்டுங்க. ஒரு சைடு பாருங்கள் ஹேண்டில் போட்டோம் பாருங்கள், ரெண்டு ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் போட்டிருக்குறேங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலங்க இந்த ஹேண்டிலுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒயர் வேணுன்ட்டெல்லாம் இல்லைங்க, நீங்கள் இன்னர் ஒயர் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலங்க. இன்னர் ஒயர் வைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கைப்பிடி வந்து என்ன அளவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கூடைக்கு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்தளவு இருந்தாலே போதுமானதாக இருக்குங்க. கூடைக்கு ரொம்ப ஹைட்டால தேவையில்லைங்க, இந்தளவு வச்சிங்கனாலே போதுங்க. தனியாக இன்னர் ஒயர் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. இன்னர் ஒயர் வைக்கிற மாதிரி இருந்ததுனாங்க நீங்கள் ஒரு 5 அடி அளவில் இன்னர் ஒயர் எடுத்துக்கலாங்க. இந்த மேலே சுற்றக்கூடிய ஒயர் வந்துங்க 8 அடி அளவில் எடுத்துக்கலாங்க. இந்த அளவு எடுத்தோம்னா நம்ம 2 ரோல் பேஸ்கெட்டுக்கு 1.5 ரோல் பேஸ்கெட்டுக்கு எல்லாமே கரெக்டான அளவாக இருக்குங்க. இந்த 8 அடி அளவு எடுத்தது வந்துங்க மேலே இப்படி கொடுத்துக்கலாங்க. 5 அடி எடுத்தது இன்னர் ஒயராக வச்சுக்கலாங்க. தெரியுதுங்களா, இதை வந்துங்க அப்படியே சரி சமமாக எடுத்துக்கலாங்க. இந்த ஒயரை அப்படியே ஃபுல்லாக வெளியே எடுத்துங்க, சரி சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் சரி சமமாக எடுத்துட்டுங்க இது ரெண்டையுமே. இப்போ பாருங்கள் இது ஒன்றும் இல்லைங்க, இது கொஞ்சம் கவனமாக இந்த மொதல் பின்னல் மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதுங்க. இப்போ ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு சைடு இருக்குங்க. நீங்கள் இன்னர் ஒயர் வைக்காமையே வந்துங்க நான் ரெண்டு ஒயரில் ஏற்கனவே கைப்பிடி போட்டு காட்டியிருப்பேங்க. அது வேணும் கூட பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோடய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேங்க, அது வேணும் கூட பாருங்கள். பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டே இன்ட்டாக வச்சுக்கிறேங்க. தெரியுதுங்களா, இதை பார்த்துருங்க, இது இன்ட்டாக வைக்கிறேங்க. இன்ட்டாக வைக்கிறப்ப பாருங்கள் இந்த ஒயர் கீழே வருதுங்க, இந்த ஒயர் மேலே வருதில்லைங்க. இதுக்கு அடுத்தது இந்த ஒயர் கொடுக்கும்போதுங்க இதுக்கு மேலேங்க. தெரியுதுங்களா, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. இந்த ஒயர் கொடுக்கும்போதுங்க இதை எடுத்துங்க, இது பாருங்கள் இது மேலே இருக்குது, அதுக்கு கீழே இதை கொண்டு வந்துங்க திரும்பவும் மேலேங்க. தெரியுதுங்களா, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க, அவ்வளோதாங்க. இது ஒன்று மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும், மேலே ஒரு இன்ட்டுங்க கீழே ஒரு இன்ட்டு, அவ்வளோதாங்க. புரிஞ்சுதில்லைங்க எப்படின்ட்டு பார்த்துருங்க. எல்லா ஒயருமே வந்துங்க ஒரே நேர்கோட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. வெள்ளை பாருங்கள் இந்த கீழே இருக்குங்க வெள்ளை. உங்களுக்கு என்ன வீடியோவில் பார்க்கல, ரெண்டு வெள்ளையும் வந்து மேலே எது இருக்குது கீழே எது இருக்குன்ட்டு தெரியாதுங்க, அதுக்காக இப்படி காட்டுறேங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்கான்ட்டு செக் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. இது அப்படியே இதே மாதிரி தாங்க, இப்போ இருக்கிற இதே மாதிரி தான் போட்டு வருவோங்க. இப்போ இதில் பாருங்கள் இந்த ஒயர் தான் மேலே இருக்குங்க. தெரியுதுங்களா, இது தான் மேலே இருக்குது. இது அப்படியே இப்போ இது என்ன டைரெக்ஷனில் இருக்கோ இதே டைரெக்ஷனுக்கு வருங்க. ஆனால் இந்த வெள்ளை ஒயருக்கு கீழேங்க, பின்னால் போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு திரும்ப இதே டைரெக்ஷனுக்கு வந்துடுங்க. இந்த ஒயரோடைய வேலை பாருங்கள் இப்படி பின்னால் போயிங்க, இந்த ரெண்டு ஒயர் இருக்கலைங்க, இந்த ரெண்டுக்கும் மத்தியிலிங்க. தெரியுதுங்களா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் போயிட்டுங்க, திரும்ப அதே இடத்துக்கு அது வந்துடுங்க. ஆனால் வந்துங்க இந்த வெள்ளை ஒயருக்கு கீழேங்க, சேம் டைரெக்ஷனில் வந்துருச்சு ஆனால் கீழேங்க. தெரியுதுங்களா, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே மேலே இதுங்க, இது தாங்க மேலே இருக்குது. இந்த ஒயருங்க அடுத்தது இந்த ஒயருக்கு அதே வேலை தாங்க. இப்போ இது வந்துங்க இந்த வெள்ளை ஒயருக்கு கீழே வருங்க, ஆனால் வந்து பின்னால் போய் ஒரு ரவுண்டு இந்த ரெண்டு ஒயருக்கு மத்தியிலேங்க. தெரியுதுங்களா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இப்படி போய் சுற்றிட்டு திரும்பவும் இங்கே வந்துடுங்க. தெரியுதுங்களா, இதே வேலை தாங்க நம்ம திரும்பவும் திரும்பவும் செய்ய போகிறோங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோதாங்க இந்த ஒரே ஒரு பின்னல் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதுங்க. கைப்பிடி நீங்கள் போட்டுருவீங்க பாருங்கள், இங்கே வருது, திரும்ப அதே டைரெக்ஷனுக்கு கீழேங்க. இப்போ இந்த டைரெக்ஷன் ரெண்டு ஒயர் இந்த டைரெக்ஷன்லேனா இதே டைரெக்ஷனில் தான் இருக்குங்க ஹேண்டில் போட்டு முடிக்க வரைக்குமே. ஆனால் என்னங்க இதுக்கு கீழே அடுத்து ஊதா கலர் கீழே வருங்க, அடுத்து வெள்ளை கலர் கீழே வருங்க, இப்படியே மாறி மாறி வருங்க. இப்போ பாருங்கள் இங்கே வெள்ளை கலர் மேலே இருக்கலைங்க. இப்போ இந்த சைடு பின்னால் போயிங்க, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் போயிட்டு திரும்பவும் அதே டைரெக்ஷனில் வந்துடுங்க ஆனால் ஊதாக்கும் கீழே. தெரியுதுங்களா,
உங்களுக்கு இப்படி போடும்போது பார்த்தீங்கனாலே போதுங்க. இது உங்களுக்கு கரெக்டாக இல்லாத மாதிரி இருங்க, கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சே போட்டுவாங்க. போட்டு இது அப்படியே லைட்டாக இப்படி சேர்த்து விட்டுக்கலாங்க, தெரியுதுங்களா? அப்படியே லைட்டாக ஒரு மூணு பின்னல் பின்னிட்டு அப்படி அப்படியே தள்ளி விட்ருங்க. நகர்த்தி விட்டிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு நல்லா டைட்டாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதே வேதங்க தொடர்ச்சி அப்படியே பின்னிட்டே வந்துடலாங்க. இது மாதிரி தான் வந்துங்க, மூணு ஒயர் வச்சு ஹேண்டில் போடுறது இதே சேம் மெத்தேடு தாங்க. நாலு ஒயர் வச்சு போடுறதுனால இதே சேம் மெத்தேடு தாங்க. நீங்கள் இன்னர் ஒயர் வைக்காமல் கூட அது மாதிரி போடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹேண்டில் போடுறதுங்கிறது அவ்வளோதாங்க. புரிஞ்சிருச்சுலங்க? நான் அது ஃபுல்லாக அப்படியே போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுலங்க எப்படின்ட்டுங்க? இல்லை நான் திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லிட்டுங்களா, புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகளுக்குங்க, புரிஞ்சிட்டவங்க வந்துங்க அப்படியே போட்டுருக்க ஆரம்பிச்சுருங்க. புரியாதவங்க திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேங்க. என்னப்பா சும்மா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஏன்னா ஒரு சில சகோதரிகளுக்கு வந்துட்டுங்க புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கு, என்னன்ட்டு எனக்கு சரியாக புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்லங்க, அவங்களுக்காக திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இப்படி நம்ம இந்த இன்ட்ட மொதல் வச்ச மலங்கு மொதல் பின்னல் அதே மாதிரியே தாங்க, இதே சேம் மெத்தடில் தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இதே டைரெக்ஷனில் தான் இருக்குங்க, தெரியுதுங்களா? இதே டைரெக்ஷனில் தான் இருக்குங்க. இதே டைரெக்ஷன்லன்னா பாருங்கள், இப்போது இந்த இது ஊதா கலர் இருக்கலைங்க, அது ஒரு இன்ட்டாக வருங்க. இந்த ஒயிட் கலரும் இன்ட்டாக வருங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த வெள்ளை கலர் இங்கே இருக்கலைங்க, இது வந்து ஊதாக்கும் கீழே வந்துடுங்க. இந்த ஊதா வந்துங்க வெள்ளைக்கும் கீழே வருங்க. இதே டைரெக்ஷனில் தானே அந்த ஊதா கடைசி வரைக்கும் இந்த சைடு இந்த ஊதா கலர் ஒயர் வந்துங்க இதே சைடே தான் வருங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இப்படி போயிங்க, இப்போ மேலே இருக்கிறது பாருங்கள், அந்த ஊதா தான் மேலே இருக்குங்க. இப்படி போய் இப்படி சுற்றி, தெரியுதுங்களா? இந்த ரெண்டுக்கும் மத்தியில் பின்னால் போய் அதே இடத்துக்கு திரும்ப வந்துடுங்க. அதே மாதிரி இந்த வெள்ளை கலர் ஒயருங்க பின்னால் போயிங்க, இந்த ரெண்டுக்கும் மத்தியிலிங்க வெள்ளைக்கு ஊதாக்கும் மத்தியில் இப்படி போயிங்க, திரும்ப அதே டைரெக்ஷனுக்கு வந்துடுங்க. புரிஞ்சிச்சலுங்க? அவ்வளோதாங்க. இப்போ பின்னிட்டு லைட்டை அப்படி நகர்த்தி விட்டுருவோங்க, தெரியுதுங்களா? நகர்த்தி விட்டோம்னா நம்மளுக்கு இதே மாதிரியான ஃபினிஷிங்கில் ஹேண்டில் கிடைக்குங்க. இது ஃபுல்லாக நான் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹேண்டில் போடுறது இவ்வளோதாங்க. நீங்கள் இது மட்டும் புரிஞ்சிட்டிங்கனாலே போதுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹேண்டில்னாலும் போட்டுடலாங்க. இன்னர் ஒயர் உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ ஒயர் வேணாலும் உள்ளே கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக வேணும்னு நினைக்கிறீங்களா, அவ்வளோ ஹெவியாக நீங்கள் இன்னர் ஒயர் கொடுத்துக்கலாங்க. சின்னதாக போடக்கூடிய ஒரு ரோல் பேஸ்கெட்டுக்கெல்லாம் வந்துங்க நீங்கள் இன்னர் ஒயரே நீங்கள் தேவையில்லைங்க. கொடுக்காமல் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் மட்டுமே வச்சு ஹேண்டில் போட்டிங்கனால அதுவே ஹெவியாக இருங்க. பூஜா பேஸ்கெட்டுக்கு ஒன் ரோல் பேஸ்கெட்டுக்கெல்லாம் வந்துங்க அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நீங்கள் பெரிய பேஸ்கெட்டை போடையில் தாங்க இன்னர் ஒயர் அதிகமாக வைக்க வேண்டியிருக்குங்க. ஹெவியாக இருக்குமில்லைங்க, கூட பெரிய சைஸுங்களில் வெயிட் அந்தளவுக்கு அதிகமாக போடுவாங்க. அதனால வந்துங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வெயிட்டுக்கு நீங்கள் ஹேண்டில் போட வேண்டியிருக்குங்க. இன்னர் ஒயர் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இல்லை எனக்கு இந்த ஹேண்டிலுமே புரியலிங்க, இன்னும் உனக்கு சிம்பிளான ஹேண்டிலாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னா இதுவே ரெண்டு ஒயரில் சுற்றிட்டு வரமில்லைங்க. இதோடவே வந்துங்க ஒரே ஒரு ஒயரில் மட்டும் சுற்றிட்டு வர மாதிரி கூட ஹேண்டில் இருக்குங்க. ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள், அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்தீங்கனாலும் புரியுங்க. ஒரே ஒரு ஒயர் வச்சுங்க மேலே இதே மாதிரி இன்னொரு ஒயர் கொடுத்து சுற்றிட்டு வர்றதுங்க. அதை பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதையும். சரிங்க, நான் இது ஃபுல்லாக அப்படியே இந்த எண்டு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாங்க பின்னி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இந்த கடைசி வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேங்க. புரிஞ்சிருச்சலுங்க? இது பாருங்க, அப்படியே ஃபுல்லாக இதுக்கு புறமே பின்னிட்டு வந்துங்க, இந்த ரெண்டு ஒயர் உள்ளே விட்டுங்க, அப்படியே முடி போட்டுங்க. அவ்வளோதாங்க, முடி போட்டு இது போகிற போக்கில் சொருகி விட்டுடலாங்க. அப்புறங்க இந்த இடத்துல இதை வச்சுங்க ஒரு ஒரு ஒயர் வச்சு இந்த இடத்துல ஒரு கட்டு கட்டிடலாங்க. ஏன்னா இது தனியாக இப்படி நிற்கிது இல்லைங்க, அது தனியாக நிற்காமல் இருக்கிறதுக்கு இங்கே வச்சு ஒரு கட்டு கட்டிடலாங்க, தெரியுதுங்களா? இந்த இடத்துல விட்டு கட்டிடலாங்க. அந்த கட்டினது அப்படியே சும்மா இது மாதிரி மேலே வைக்காமங்க, ஏற்கனவே இந்த இதில் ஊதா கலரில் ஒயர் இருக்கலைங்க, அதுக்குள்ளே வர மாதிரி இப்படியே கட்டிடலாங்க. பாருங்கள், இதுக்கு இது இருக்குல்லங்க, இதுக்குள்ளே அப்படியே சும்மா ஒரு சொருகு சொருகிட்டோம்னா போதுங்க. இப்படி சொருகிங்க, அப்படியே சும்மா கட்டி விட்டுருலாங்க, அவ்வளோதாங்க. இது சேர்த்து இப்படி நல்லா பின்னலைங்க பாருங்கள், தெரியல பாருங்கள், நம்ம ஒயர் கட்டினதே தெரியாதுங்க. அதுக்காக நீங்கள் என்ன கலர் வெள்ளை கலர் ஒயரில் கட்டினீங்கனாலும் சரிங்க, இல்லை ஊதாவில் கட்டினாலும் சரி, இல்லை மேக்ஸிமம் நம்ம இதில் எல்லாமே அதிகமாக ஊதா கலர் தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் வந்துங்க ஊதாலேயே கட்டிட்டேன். அப்போ தான் அது சொருகிறதும் உள்ளே சொருகினோம்னாலும் அது போகிற போக்கில் பெருசாக தெரியாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வெள்ளை கலர் ஒயரே பார்த்தீங்கன்னா கைப்பிடி போட்டு சொருகியிருக்கும் பாருங்கள், அது அந்த வெள்ளையிலேயே
போகிற மாதிரி அப்படியே சொருகியிருக்கிறேங்க. அப்போ உள் சைடு பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க. அதுக்காக இந்த சைடும் பாருங்கள், இந்த கைப்பிடி போட்டு அதுலேயே ரெண்டு ஒயர் வருதில்லைங்க, அது ரெண்டு ஒயர் அது மேலேயேங்க. ஊதா கலர் எங்கே வேணாலும் நம்ம சொருகிக்கலாங்க, ஒன்றும் பெருசாக தெரியாதில்லைங்க, வித்தியாசம் தெரியாதில்லைங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதை கட்டிக்கலாங்க. இதை இந்த சைடு கட்டுறதுக்கு பாருங்கள், இந்த ஒயர் நம்ம ஏற்கனவே ரெண்டு முடி போட்டு வச்சுக்கிறோம்லங்க, இந்த ஒயர் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுவே அப்படியே எடுத்து உள்ளே கட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, தெரியுதுங்களா? நம்ம ஒயர் சொருகிறதே தெரியாதுங்க, உள்ளே எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு அதை கட்டினது தெரியாதுங்க. அது மாதிரி சொருகி கட்டிட்டோம்னாங்க, திரும்பவும் இங்கே உள்ளே வச்சுங்க, ஒரு நாட் போட்டு அப்படியே போகிற போக்கில் சொருகி விட்டுருலங்க. அவ்வளோதாங்க, கைப்பிடி போடுறது இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நான் இதே சொருகி முடிச்சிடலங்க, போகிற போக்கில் சொருகி முடிச்சிடலங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் இந்த ஹேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. வீடியோ பார்த்துட்ருக்கீங்கள, உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குங்க. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.